இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். இது வந்து வீட்டில் சுலபமாக செஞ்சுலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்து கேட்பாங்க கீழே உள்ள லெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதை நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டாணியும் கேரட்டும் பட்டர் பீன்ஸும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. காளானா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். சிக்கன் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. வெறிச்சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொடுவோம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். மல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க.
நாளைவே உள்ள சேர்த்துக்கிறோம். புதினா எவ்வளோ இவ்வளோ சாப்பாட்டுக்குள்ள சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு இவ்வளோ நல்லது. புதினா வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்பயே கலர்ஃபுல்லா இருக்கு. அப்ப நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? நம்ம இப்ப உங்களுக்கு பாஸ்மதி அரிசிய கழுவி பச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெண்டு தக்காளி எடுத்தோம்ல, அதை நம்ம கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கிறோம். அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க, இல்லைன்னா ஒரு மணி அடி பிடிச்சிரும். அதையும் சேர்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. இதுல சப்போர்ட் கொடுக்கற மாதிரி அதுலயும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்ச கரம் மசாலா பொடிய உள்ள சேர்த்துக்கிறோம். எண்ணெயில எல்லாம் மசாலா நல்லா சேரணும், அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வதக்கி விட்டு குறவும். இப்ப நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கிடுவோம். புளிப்புக்காண்டி நம்ம தயிர் ஊத்துறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிடுவோம். எனக்குலாம் மசாலா நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு, அப்படின்னா தான் பிரியாணிக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டு கொடுவோம். பாருங்க, பார்க்க ஒரு குருமா மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டுட்டு ஒரு பிரட்டி பிரட்டி விட்டு கொடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற புத்தம் புது வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம ஒரு பரட்டி பரட்டி விட்டு குறவோம். நம்ம ஒரு பரட்டி பரட்டி குறணும், அப்படின்னா தான் நல்லா வேகும். ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கோம்ல, அதனால ரெண்டு உலக்கு தண்ணி ஊத்திக்கணும். ரைஸ் வேகற காண்டி நம்ம தண்ணி ஊத்துறோம். ஊத்திட்டு நம்ம ஒரு பரட்டு பரட்டிக்கிடுவோம். இப்ப ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்திருக்கோம். சேர்த்து
எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம ரெண்டு விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். நீங்களும் வீட்டுல மறக்காம பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு நம்ம ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.